அக்டோபர் 18 வெளியான மெர்சல் படத்தில் இடம்பெற்ற GST வரி பற்றி சென்னையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கண்டன கருத்தை வெளியிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியும் மாநில அளவில் திமுக செயல் தலைவர் MK Stalin உள்ளிட்ட தலைவர்களும் மெர்சல் படத்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தனர். தேசிய அளவில் இது ட்ரெண்ட் ஆனதால் வட இந்திய தியேட்டர்களில் தமிழ் படங்கள் 2 நாட்கள் மட்டுமே திரையிடப்படும் நிலை மாறி மெர்சல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் இந்த சர்ச்சை தொடர்பாக நடிகர் விஜய் இதுவரை எதுவும் பேசவில்லை. நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். கட்சி தொடங்கி அரசியலுக்கு வருவேன், மக்கள் பணியாற்ற வருவேன் என்று முழங்கிய விஜய் தனது படத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எழுப்பிய குற்றச்சாட்டு கேள்விகளுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறார். அதேவேளை தனக்கு ஆதரவாக கருத்து சொன்னவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் ட்விட்டர் மூலமும் நன்றி சொல்லி வருகிறார். அவர் எப்போது வெளிப்படையாக பேசுவார் என்பதுதான் இப்போதைய கேள்வி. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.